அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய டாப்பிக்கில் எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த தேவையற்ற பயம் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது பல வகையில் உண்டு, சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை சம்மந்தப்படுத்தியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக ஓடுது. அது இது எந்த எண்ணம் வேணுமோ அந்த எண்ணம் மட்டும் இல்லாமல் சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியாக ஓடுது. நீங்கள் எண்ணங்கள் வருது ஃபஸ்ட்டு ஜாஸ்தி, அதை தாண்டி என்னென்னா நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருங்க, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்றது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேஸ் என்னன்னா, எண்ணங்கள் தான் ரொம்ப 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 இங்கே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அந்த எண்ணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ரொம்ப வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவையில்லாத பயம். இந்த தேவையில்லாத பயம் அப்படின்றத நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உடம்புல ஒரு பிரச்சனையே இருக்காது. சப்போஸ் இந்த பிரச்சனை நம்மளுக்கு இருக்குமோ அப்படின்னு ஒன்று இருக்கும். சுகரே இருக்காது, சுகர் இருந்து இருக்குமோ, கிட்டத்தட்ட எனக்கு இருக்கக்கூடியது வந்து அப்பப்போ கோபம் ஜாஸ்தி வருது, அப்பப்போ நான் சில விஷயங்களை பண்ணுறேன், இதனால் ரொம்ப பிபி ஜாஸ்தி இருக்கும், பிபி ஜாஸ்தி ஆச்சுன்னா ஏதோ ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரும், ஹார்ட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என் உயிரே போயிடும் அப்படின்ட்டு சில இந்த உடம்பு ரீதியான ஒரு பயம் சில பேருக்கு இருக்குது. சில பேருக்கு என்னென்னா, உங்களோட அம்மாவோ இல்லை உங்களோட கணவரோ இல்லை உங்களோட ஒய்ஃபோ இல்லை உங்களோட குழந்தைகளோ வெளியே போயிட்டு வராங்க இல்லையா, ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ இல்லை வேலைக்கோ அந்த மாதிரி போயிட்டு வரும்போது போயிட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா, இல்லை போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ, இந்த மாதிரி அதுவும் தேவையில்லாத பயம் தான். இப்போ இது ஏன் வருதுன்னா, உங்களோட மைண்டு ஒரு இடத்துல டிஸ்ட் பண்ணுது, ஏதோ ஒரு எண்ணத்தை கொடுத்து உங்களை டிஸ்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல தெளிவாக இருக்கணும். எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா மைண்ட் அப்படின்றது மட்டும்தான். அந்த மைண்டை நீங்கள் ஆஃப் பண்ண கற்றுக்கிட்டீங்க, மைண்டை உங்களோட கண்ட்ரோல்ல வச்சு கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு. லைக் ஓசிடி பிரச்சனை என்ன, ஓசிடி பிரச்சனையும் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு திரும்ப திரும்ப அதையே போய் செக் பண்ணுறது. கேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, கேஸ் ஆஃப் பண்ணுறனா திரும்ப திரும்ப போய் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி டோர் லாக் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப போய் செக் பண்ணுவாங்க, ஆனால் டோர் அவங்க தான் லாக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இதோட அடிப்படை காரணம் என்னவா இருக்குன்னா, கவனம் இல்லை அப்படின்றது மட்டும்தான். நீங்கள் ஒரு விஷயத்தை கான்ஷியஸோட பண்ணும்போது, நீங்கள் ஒரு ஒரு விஷயத்திலும் விழிப்புத்தன்மையில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அற்றுப்போகும். ஏன்னா நீங்க விழிப்புத்தன்மையில இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் இங்க நடத்துவது கிடையாதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப வெளியே போனவங்க கரெக்டா வருவாங்களா, வெளியே போனவங்க கரெக்டா வருவாங்களான்ற பயம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடந்துதான் தீரும். எதுவும் உங்களால் மாற்ற முடியும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போய் மாற்றுங்க. மாற்ற முடியாதுன்னு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் எந்த ஒரு கால சூழல்லையும் நம்ம அதை மாற்றவே முடியாது. இப்போ தேவையற்ற பயம், இப்போ நம்ம உடம்பை பற்றி ஒரு பயம் வருதுன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போயிட்டு அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நான் சொல்லி சொல்லுவேன். இப்போ சுகர் அப்படின்னா, எனக்கு வந்து சுகர் ஏன் வருது, எந்தெந்த உடல் வந்து பாதிக்கும், அடுத்து எந்தெந்த ஆர்கன்ஸ் பாதிக்கும் இந்த சுகர் வர்றதுனால, இந்த விட்டமின் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்படி ஒரு பாதிப்பு வருது, இது பாதிச்சது லிவர் பாதிச்சதுன்னா அடுத்து கிட்னி பாதிக்கும், கிட்னி பாதிச்சுன்னா அடுத்து ஹார்ட் பாதிக்கும் சொல்லி நீங்கள் நிறைய படிக்கிறீங்களே, இந்த மாதிரி தேடி தேடி படிக்கிறீங்களே, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். இந்த நோயோட தன்மை என்ன அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் தேடி 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 இந்த நோயை பற்றியே நீங்கள் படிக்கும்போது, நிச்சயமாக நீங்கள் ஒரு டிப்ரெஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக தான் நீங்கள் இருப்பீங்க. நோயோட தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அப்படி ஆகிடுமோ, ஒருவேளை இப்படி ஆகிடுமோன்னு சொல்லி தேவையில்லாத எண்ணங்களை நீங்கள் விட்டுருணும். இது எப்படிங்க, என்ன தேவையில்லாத எண்ணங்களை நான் எப்படிங்க விட முடியும், அதுதான் என்னை போட்டு ரொம்ப ஆட்கொள்ளுதே அப்படின்னா, அதுக்கு தான் நான் வந்து சில மூச்சு பயிற்சிகள் சொல்கிறேன், கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன், விழிப்புத்தன்மையில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அவேர்னஸ், எப்படி கான்ஷியஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் தரேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது கவனித்தல் என்று பொருள்படும். நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாமே உங்களை விட்டு போயிடுங்க. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு பயம் வருது, ஒருவேளை நம்மளுக்கு உயிர் போயிடுமோ அப்படின்னா எங்க இருந்து அந்த பயம் வருது அப்படின்னு வாட்ச் பண்ணணும். இதை தான் ரமண மகரிஷி சொன்னார், யாருக்கு வருதுன்னு கேளு, எதுக்கு வருதுன்னு கேளு அப்படின்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உள்ள இருந்து ஒரு பயம் எழுப்புது, அந்த பயம் எழுப்பும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்க அப்படியே அதுகிட்ட சரண்டர் ஆயிடுறீங்க, அந்த பயத்துக்கிட்ட நீங்க சரண்டர் ஆயிடுறீங்க. கொஞ்சம் எங்கிருந்து வருது, இது ஏன் வருது, சரி இது வந்தாலும் என்னால் மாற்ற முடியுமா, இந்த நோய் எனக்கு இருக்குது, இப்போ இந்த நோய்க்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதை கண்டு பயப்படக்கூடாது. சில பேர்லாம் என்னென்னா, போய் கொஞ்சம் செக் பண்ணுறா, ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி நீ இப்படி சொல்கிறீ அப்படின்னா, ஐயோ போயிட்டு செக் பண்ணால் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது.
அப்போ அதை நீங்க தெரிஞ்சுக்கிறக்காக தான் செக்கே பண்ண சொல்றது. அப்ப அதுலயும் ஒரு பயம், ஐயோ அப்படி ஒரு நாள் இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். என்ன பண்ண முடியும் அப்படின்றது மட்டும்தான் பார்க்கணும். இப்ப நீங்க போய் செக் பண்றீங்க, அடுத்து உங்களால என்ன செயல்படுத்த முடியும், இதனால என் உயிர் போயிடுமா, அதனால எனக்கு இப்படி நடந்துருமா, இப்படின்றதுக்குள்ள நீங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி போனீங்கன்னா குழம்பி போயிடுவீங்க. அப்போ எண்ணங்களை இங்க சீர்படுத்துறதுன்றதான் ரொம்ப 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 அவசியமான ஒன்று. இந்த எண்ணங்களை சீர்படுத்துவதற்கு தான் 9 டிப்ஸ் ஃபார் மெடிடேஷன் பிகினர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். அதுவும் பார்க்கல அப்படின்னா மேல கார்டில் தரேன், டிஸ்கிரிப்ஷனே தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களோட மெடிடேஷன் மட்டும்தான் உங்களை இந்த கட்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வரும். இன்னும் பல பேர் என்னன்னா இதுக்கு மாத்திரை போடுறாங்க, ஓசிடி பிரச்சனைக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கிறீங்க. பல வகையான பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் மைண்ட் அப்படின்றது. அடுத்து அந்த உடல், ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தால அந்த உடல் பாதிக்கப்படுது. அப்ப நம்ம கை வைக்க வேண்டியது எங்க அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல கை வைக்கணும், நம்மளோட மைண்ட்ல மட்டும்தான் நம்ம கை வைக்கணும். நீங்க அதுல கை வச்சீங்கனாலே எல்லா பிரச்சனையும் டோட்டல் க்ளோஸ் ஆதான், ஒரு கல்லுல எல்லா பிரச்சனையும் முடியுது அப்படின்னா நீங்க இந்த விழிப்பு தன்மைக்குள்ள வந்துடணும். வந்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இந்த தேவையற்ற பயம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ மெயினான விஷயம் என்னன்னா தியான முறைகளை மேற்கொள்ளுங்க. எப்படி ஒரு விஷயம் நிகழுதுன்றது கவனிங்க, ஏன் இந்த பயம் எனக்கு வருதுன்றத கவனிங்க, ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.